சொல்லுங்க அண்ணே சொல்லுங்க அப்படிங்கிற ஷோ மூலமா தமிழ் சினிமாவுக்கும் சரி தமிழ் மக்களுக்கும் அறிமுகமானவர் தான் இமான் அண்ணாச்சி. அவர் இப்ப ரீசெண்டா ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி தான் பிக் பாஸ் தமிழ் சீசன் 5ல ஒரு போட்டியாளராக கலந்துகிட்டாரு. அங்க கலந்துகிட்டது மட்டும் இல்லாம அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில ரொம்பவே அழகா அவருடைய கேமை பிளே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் இதுக்கு முன்னாடி இமான் அண்ணாச்சியை பத்தி நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாம இருந்துச்சு. பட் இப்ப பிக் பாஸ்க்குள்ள வந்ததுக்கு அப்புறமா அவருடைய லைஃப் ஸ்டோரி எல்லாம் சொல்லியிருந்தாரு. ஆனா அது மட்டும் இல்லாம அவருடைய வாழ்க்கையே 40 வயசுல தான் ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற ஒரு உண்மையும் சொல்லியிருந்தாரு. அதை விட முக்கியமா அவரை மக்களுக்கு பிடிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கதை சொல்றதுல இருந்து அந்த வீட்டுல இருக்கிறதுல இருந்து எல்லாருடைய மனதையும் காயப்படுத்தாம, யாரு டிப்ரெஷனா இருந்தாலும் சரி இல்ல அவங்க கூட சண்டை போட்டுருந்தாலும் அவங்க சோகத்துல இருக்கும் போது போய் ஆறுதல் சொல்ற மனசு இமான நச்சிக்கு அந்த வீட்டுல இருக்கு. அதே மாதிரி பிக் பாஸ் உடைய கிராண்ட் லான்ச் அப்ப கமல் சார் கிட்ட இமான நச்சி சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா வருடமும் பிக் பாஸ் ஓல ஒரு ஹீரோ ஜெயிப்பாரு இல்லாட்டினா ஒரு சிங்கர் ஜெயிப்பாரு, அந்த மாதிரி யார் யாரோ ஜெயிச்சிருக்காங்க. ஆனா இந்த சீசன்ல ஒரு காமெடியன் ஜெயிக்க போறான் அப்படின்னா அது நானா தான் இருக்கும் அப்படின்னு கமல் சார் கிட்ட சொல்லிட்டு போனாரு. அது கண்டிப்பா நடக்கும்னு கூட நினைக்கிறேன். ஆனா அது மாதிரி பிக் பாஸ் சீசன் 5ல இருக்கக்கூடிய எல்லா போட்டியாளர்களுடைய ஃபேமிலி போட்டோவோ இல்ல ஃபேமிலி டீட்டெயிலோ எல்லாருக்குமே கிடைச்சிருச்சு. பட் இமான அண்ணாச்சியை பத்தின ஃபேமிலி டீட்டெயில் யாருக்குமே கிடைக்காம இருந்துச்சு. பட் இப்ப ரீசெண்டா சோசியல் மீடியால இமான அண்ணாச்சி மனைவி கூடையும் மற்றும் மகள் ஜெபியோட இருக்கக்கூடிய ஒரு போட்டோ வைரல் ஆயிட்டே இருக்கு. அந்த போட்டோவை தான் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அது மட்டும் இல்லாம இப்ப இமான அண்ணாச்சியோட சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க பொண்ணு ஜெபி தான் இப்ப பாத்துக்கிறதாவும் தகவல் வந்திருக்கு. ஆனா அது மட்டும் இல்லாம இமான அண்ணாச்சி மட்டும் கிடையாது, யாசிகானந்தோடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டான நிரூப பத்தியும் ஒரு தகவல் வெளிவந்துகிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் தமிழ் சீசன் 3ல கலந்துகிட்டவங்க தான் அபிராமி, அவங்களும் நிரூப்பும் ஒன்னா நெருக்கமா இருக்கிற ஒரு போட்டோ இப்ப சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி பிக் பாஸ் சீசன் 5ல கலந்துருக்க கண்டஸ்டன்டோடைய ஏகப்பட்ட அவங்கள பத்தி தெரியாத ஃபேக்ட்ஸ் எல்லாமே சோசியல் மீடியால இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. தொடர்ந்து இதே மாதிரி பிக் பாஸ் சீசன் 5ஓடைய கண்டஸ்டன்டோடைய ஃபேக்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே உள்ள அந்த பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.